கொஞ்சோடு காட்டுமா அடி தாது மேல மயிலோட இரே 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 பா திருப்பி காட்டு வீடியோனா நான் கண்டிப்பா வீடியோ தான் காட்டு திருப்பி எப்படி காட்டு ஏன் முடியல தெரியும் இந்த சம்பவம் வீட்டுலதான் நடந்துக்குது. எதுவுமே விசாரிக்காத கொள்ளாத அவ்வளவு ஒண்ணுமே பண்ணாத இன்னைக்கு எப்படி வெளியே உள்ளா விட்ட அன்னிக்க வழியெல்லாம் வந்து என் மேல போக்கஸ் பண்ணி சொல்லிட்டு நீ வந்து என் புருஷன் கறி மீன் வாங்கினாலும் ஒன் சாப்பிடனாலும் நான் ஒன்னா தான் போவோம். இந்த ஊர் ஜனே கேட்டு பாரு எல்லாத்தையும் சொல்ற ரைட்டு நான் ஒத்துக்கிறேன். இப்படியான முயற்சி போனதுக்கு காரணம் என்ன? அப்ப அது அந்த வீடியோ காட்டுற அது காரணம் இல்லையா? அதே பொண்ணுக்குதான் என் வீட்டுக்காரர் பேசுறாரு. அந்த வீடியோல கொஞ்சம் நீங்க பாருங்க. என் பொண்ண உன் பொண்ண நான் அக்கா, இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ சமட்டிருந்தா போயிட்டு இருக்கு. ரமேஷ் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் வெளியிட்ட மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அது எப்போ எடுத்த வீடியோ? அது யார் வெளியிட்டிருந்தாங்க? என்ன நடக்குது அந்த வீடியோவில்? பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் தான் போட சொன்னதை. ஏன் போட சொன்னேன்னா, அது நீங்க வச்சிருந்த வீடியோ? ஆமாம், அது எனக்கு கிடைக்கல. அன்னைக்கு மீடியாலாம் நிறைய வரும்போதுலாம் எனக்கு அது கிடைக்கல. அது அது என்கிட்ட கிடையாது. அது கடவுள் தான் எனக்கு வந்து எனக்கு நன்றி செலுத்துறோம் நான் அது கடவுளுக்கு. என்னன்னா அவங்க போலீஸ்ல இருக்கும் போதா நீ நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் இறந்தார்ல, அந்த சாயங்காலம் இறந்தார், அவங்க ஆள் இல்லை. போலீஸ் போய் பாதுகாப்பு பண்ணிடுச்சு. பாதுகாப்பு பண்ண எங்கிட்ட போலீஸ் சொல்லி இந்த மாதிரி நடவடிக்கைலாம் நாங்கள் எடுக்கிறோம் சொல்லிட்டு எல்லாம் என்ன பெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. தற்கொலை இருக்குதோ இல்லையோ, கொலையோ இல்லையோ, நம்ம வீட்டிலேருந்து அவர் செய்யலை. இதே என் வீட்டிலேருந்து நானே செஞ்சிருந்தா கூட என்னை விசாரிச்சிருப்பீங்கோ, என்னை என்னென்ன பண்ணலன்னா செய்யலாங்கன்னா கேட்டிருப்பீங்கோ. அவளை வந்து கேட்காத கொள்ளாத அவங்களே போய் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸில் போய் ஆஜராயிட்டீங்க. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறேன்னா, எல்லாத்தையும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வரல, வராது வினா இவளுக்கு எதுக்கு வெளியே வெளியே விடுவீங்க? ரெண்டாவது மனைவி வெளில இருக்காங்க. வெளியே இருக்காங்க. இந்த சம்பவம் உன் வீட்டில் தான் நடந்துக்குது. எதுவுமே விசாரிக்காத கொள்ளாத அவளை ஒன்றுமே பண்ணாத இன்னைக்கு எப்படி வெளியே உள்ளா விட்ட அன்னிக்க அவளை கூட்டின்னு வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி வச்சு அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டுக்காரு நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம், நாங்கள் சமாதானத்தான், எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம், ஒன்றால ஒன்றா தான் வருவோம். வழியெல்லாம் வந்து என் மேலே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு நான் நீ வந்து என் புருஷன் நான் எங்கள் ஒன்றா தான் போவோம், கறி மீன் வாங்கினாலும் ஒன் சாப்பிடனாலும் நாங்கள் ஒன்றா தான் போவோம். இந்த ஊர் ஜனே கேட்டு பாரு எல்லாத்தையும் சொல்கிற ரைட்டு நான் ஒத்துக்கிறேன். இப்படியான முயற்சி போனதுக்கு காரணம் என்ன? அவர் இறந்ததுக்கு காரணம் காரணம் என்ன? நீ இல்லைன்னு சொல்கிற இல்லைன்னு சொல்கிற இல்லத்துக்கு ஆதாரங்க எனக்கு ஒன்று கிடச்சிது. எங்கள் வீட்டுக்காருக்கு நீ தற்கொலத்தை நீ எங்க அவர் அப்படிலாம் இல்லை, நாங்களாம் பூச்சி தள்ளல, நாங்களாம் பண்ணல, நாங்கள் எதுவுமே செய்யலை. நான் யாச்சும் அவர் தான் இந்த உலகத்தில் எந்த பொருள் கட்டாலும் எனக்கு அவர் தான் பிடிக்கும் 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 சொன்னேன். நீ இந்த வீடியோ இது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான், நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். சரி, அப்போவே நீ என்ன பண்ணிக்கிற, என் புருஷனை அடித்து துன்புறுத்தி அமைச்சிருக்கிற, நல்லாக்கி விட்டுருக்க, எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். அப்ப அது அந்த வீடியோ காட்டுக்கு அது காரணம் இல்லையா? அப்ப அது கொலை முயற்சி இல்லையா? அதே பொண்ணுக்கு தான் என் வீட்டுக்காரர் பேசுறாரு. அந்த வீடியோல கொஞ்சம் நீங்க பாருங்க. என் பொண்ண உன் பொண்ண நான் உப்பன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுறாரு. இந்த பாக்குற ஜனங்க தயவு செய்து தெளிவா கவனிங்க அவ பேசுற வார்த்தையை. அந்த அது என் சின்ன பொண்ணுக்கு தான் இந்த இப்போ வந்து அவரு விழுந்த காரணமே எங்க சின்ன பொண்ணுக்கு தான். அவகிட்ட பேசி என் பொண்ணு வரோம், என் பொண்டாட்டி வரோம், நான் பார்க்க போறேன், அனுப்பலன்னா இது வேற மாதிரி ஆகணும் அவரே சொல்லியிருப்பார். சொல்லதானா அந்த தகராது காலையிலேருந்து ஆயிருக்குது பத்த சண்டை. என் பொண்ணு ஆடியோவை பார்த்துட்டு அவங்க வீடியோ கேட்டு காலையிலேருந்து சண்டையாம். அன்னைக்கு போய் யாருமே இல்லாத போய் நான் விசாரிச்சுட்டு வந்தேன். நான் போயிட்டுமா காலையிலேருந்து அவங்களுக்கும் அவருக்கும் சண்டை ஆயிடுச்சுமா அன்னைக்கு இறக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு அந்த மதியானம் வரைக்கும் அந்த சண்டைலாம் முடிஞ்சுதான் அவர் ஆலயத்துக்கு போய்கிறாரு, சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. மறுபடியும் வந்து கேட்டிருக்காரு என் பொண்ணு வரப்போகுது. ஏன்னா என் பொண்ணு டாடி நான் சாயங்காலம் வரேன், டாடி உங்களை விஷ் பண்ண வரேன், நான் இதெல்லாம் பேசுனா என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொன்னவரு. எப்படி பிடித்தார்? அப்ப அதுக்கு அதுக்கு என்ன இது இல்ல உங்க கையில? அதனாலதான் அந்த வீடியோ அமைச்சேன். அது நான் இப்ப விட்டு வீடு எல்லாம் சொல்ல எனக்கு அறிவில்லை.
எனக்கு புத்தி இல்ல. அந்த வீடியோ கதை நான் எனக்கு எதுக்கு விட்டேன், அவ அந்த மாதிரி பேட்டி கொடுத்ததுனாலதான் நான் தற்கொலை முயற்சிக்கு அனுப்பல, அதை அனுப்பல, நாங்க ஏன் செய்ய போறோம், நான் ஏன் கொலை முயற்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுதுனா, அப்ப இது என்ன, நான் ஆடி அமைச்சதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம், அப்ப அது கொலை முயற்சி இல்லையா, என் புருஷனை நீங்க தூண்டி விடலையா, அந்த பிள்ளைங்க பாருங்க என்ன கேக்குதுங்கன்னு, கயிறு தட்டா உங்க அப்பா செத்ததுக்கு என் புருஷனா காரணம், ஆத்தால அடிக்க வச்சிருக்கணும், மூணு புள்ளிங்க பொட்ட புள்ளிங்க தானே நீங்க அடிக்க வச்சிருக்கணும், தாய ஒரு தப்பு பண்ண போதா அடுத்த முன்னாடி புருஷனை தூக்கினா எப்படி நீங்க வச்சுப்பீங்க, அதுல அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி கட்டையெல்லாம் கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, நடக்கிறது அவ இல்லன்னு இந்த வீடியோல அந்த முந்தா நாள் போட்ட வீடியோல நாளும் அந்த மாதிரி கிடையாது, அன்பா தான் இருப்போம், சமாதானமா தான் இருப்போம், அப்ப இது என்ன காரணம், நான் அதுக்குதான் அந்த வீடியோ வெளியிட்டேன், நான் என்ன அன்னி அந்த வீட்டுல இருந்து எடுத்தாங்கலாம் நான் சொல்லல, அப்பவே எனக்கு நான் எதனா ஒண்ணு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட எனக்கு அமிச்சது, நீ அனுப்புவேன், ஏன் அனுப்புவேன், எனக்கு எதுக்கு அனுப்புவேன், அப்ப நான் எதனா எங்க வீட்டுக்காரி பண்ணிப்பான்னு சொல்லிட்டு நான் எதனா போய் செஞ்சுக்கணும் சொல்லிட்டு எனக்கு ஒரு கோல முயற்சி அவங்க அந்த வீடியோ உங்களுக்கு அமிச்சாங்க, அப்படிதான் அதை அடிக்கும் போது வீடியோ எடுத்து அமிச்சு, எவ்வளவு தெரியாது கடவுள் கிட்ட பிரேயர் பண்ண பாரு, எஸ்அப்பா எங்க வீட்டுக்கார ஜீவனை நீங்க தான் பாத்துக்க அலமோதுற, நான் அந்த வீடியோ பாத்துட்டு அப்ப எனக்கு எவ்வளவு துடிப்பு இருக்கும், அவ ஆயிரம் சொல்லலாம் கடவுள் ஒத்துருக்கிறாரு அவளுக்கு நியாயம் தீர்க்கும், இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டாவது வைஃப் வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டப்பட்டு வெளியில எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், ஓய் புரிய ஒருத்தர் வந்து அவங்க பட்டினபாக்கத்துல இருந்தாங்க எனக்கு அது கூட தெரியாது, பட்டினபாக்கத்துல இருந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க நம்ம டான்ஸ் எத்திராக்கா ரமசனா நீ இப்படி விட்டுக்கிற, யார் பின்னாப்பா ரமசனா ஒட்ட வேஷம் போட்டு கை தட்டுறா இருக்கா, அவையில புரிதர் யார் புருஷன், யார் புருஷா செஞ்சுக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு, எனக்காக பூண்டு தக்காளி விக்கல புரிதர் அவளுக்காக கஷ்டப்பட்டுக்கிறாரு, பீ மூத்திர எடுத்திருக்கிறாரு, கூலி வேலை செஞ்சிருக்கிறாரு, லிப்ட் வேலை செஞ்சு லிப்ட் வந்து கீழ்ச்சி வந்திருக்கிறாரு, எங்களுக்காக எல்லாம் இல்ல அவரு, எங்களுக்காக எல்லாம் எதுவுமே அவர் செஞ்சது கிடையாது, அப்படியாப்பட்ட மனுஷனை நீ இந்த கோலத்துல நீ கொடுத்துருக்கா என்ன புரிதா நியாயம், ஒரு விசாரணை இல்லாத எப்படி புரிதா அனுப்புவீங்க, எப்படி அவங்க அனுப்பலாம், இன்னைக்கு நான் தான் புரிதா கஷ்டப்படுறேன், நான் தான் ஊதி பண்ணுகிறேன், இதுக்கு என்ன நியாயம், எனக்கு ஒரு நியாயமா ஒருத்தர் கூட வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க, இதை கொண்டான விசாரிக்க மாட்டேன்றாங்க, செத்துட்டா அப்படியே விட்டுண்டாமா, அது ஏன் இப்ப என் வீட்டுல செத்துந்தா கேட்டிருக்க மாட்டாங்களா, சொல்லுங்க நான் கொலைதான் சொல்லுவேன் பிரதர், நான் நம்பவே மாட்டேன் இது கொலைதான், அவங்க வீடியோல அந்த ஹைட் கூட பார்த்தல தள்ளலாம் முடியாது பிரதர், பிரதர் போய் பார்த்தோம் பிரதர், எங்களுக்கு ஏன் வீட்டை ஏன் திறந்து காட்டல, நீங்க எங்களுக்கு சந்தேகம் வீட்டை அதிக திறந்து காட்டணும்ல, ஏன் திறந்து காட்டல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க, எங்களுக்கு கொலை நடந்திருக்குது அந்த இடத்துல நான் பார்க்க வேணப்பா, இல்ல நான் பார்க்க கூட எனக்கு தம்பில சொந்தக்காரர் யாரும் நான் அமைச்சிருப்பேன்ல, ஏன் அனுப்பல, இப்ப அவர் வந்து இறந்துருக்காரு ரமேஷ் அண்ணன் வந்து இறந்துருக்காரு, இந்த டைம்ல அது கேட்கற கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இப்போ வருமானம்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு, வருமானம் எல்லாம் இல்ல பிரதர், நான் துணிவு படுத்து கூட்டிட்டு போனேன், அதுல வந்து எனக்கு ஒரு 6500 ரூபாய் தான் கொடுத்தாங்க, அது வந்து சாப்பாடு காசு நாங்கள் வச்சுக்கணும், நான் அவர் கூட போனாலும் நான் இங்கே வியாபாரம் பண்ணிருந்தேனா எனக்கு ஒரு 500 ரூபாய் 300 ரூபாய் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு சாப்பிடணும், இவரு கூட நான் போனதுனால அது கூட எனக்கு இல்லாதாயிடுச்சு, 6500 ரூபாய் கொடுத்தாரு, அதான் வாங்கினேன் புருஷன் கஷ்டம் எங்கிட்ட தான் கொடுத்தாங்க, அதில் போய் வீட்டு வாடகை காட்டணும், வீட்டு வாடகை இல்லைன்னு இப்போ ஜெயிலர் படத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் 10 நாள் எவ்வளோ ஆகுது பிரதர், 30000 ரூபாய் அது கொடுத்து என் பொண்ணுக்கு 40000 ஒரு செயின் ஒன்று வச்சுருந்தோம், 18000 ரூபாய்க்கு அது ஒன்று மூட்டு கொடுத்தாரு, மீதி சாப்பாடு சொல்லுக்கு என் பேர்னு அவங்க பேர்னுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதிலே என்ன வாங்கி கொடு, ஆனால் என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட என்கிட்ட கொடுக்கல, அவங்க பொண்ணுக்கு என்ன என்ன தம்மா சொன்னேன் என் புருஷன் கஷ்டம் எனக்கு வேணாம், சின்ன குழந்தையிலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு அவர் எதுவுமே செஞ்சதில்லை, அதனால உன் பிள்ளைங்களுக்காக இந்த நீ செய் நீ கொடுங்க நீ பாருங்க இதுதான் கொடுத்த அந்த படத்துக்கு அது கொடுத்தாரு, ஒரு ஏடு ஒன் வந்தது அதுக்கு 20000 ரூபாய் கொடுத்தாங்க, நான் ஒரு இடத்துல வந்து கடை வாங்கியிருந்தேன் வட்டி மேலே வட்டி ஆயிடுச்சு, அந்த கடத்தை என் கணவர் கொடுத்தாரு, இதுதான் ஆனால் ஒரு நாளைக்கு நான் 700 ரூபாய் கொடுப்பேன் 800 ரூபாய் கொடுப்பேன், ஏன்னா அவன் 9 கோட்டு 10 கோட்டு உன் புருஷன் கஷ்டத்தை வச்சு நீ என்ன பண்ணியிருக்கணும், பிள்ளைங்களுக்கு சேஃப்டி ஆகி நல்லா சேஃப்டி ஆகினாலும் ஒரு 10 ரூபாயில இருந்தா கைதை நீ தொர்த்தி விட்டுருக்கணும், இவனால ஒரு 10 ரூபாய் உனக்கு பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிருக்கணும் பிள்ளைங்க லைஃபை பார்த்து நீ ஒதுங்கிட்டு இவனால ஒரு 10 ரூபாயில இருந்து ஒதுங்கிட்டு இருக்கணும், உன்ன யார் குத்து போ சொல்லிச்சு பொம்பளையா, நீ புருஷனுக்கு துரோகம் பண்ண நாய் நீ, என் புருஷன் அவனே சாவச்ட என் புருஷனே சாவச்ட, இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்றதுக்கு நீ இருக்கிற பொம்பளையா, நீ எப்படி அவ வந்து கொடுக்கலாம் பேட்டி ஐயர் எரியுது பிரதர், எனக்கு கலர் கலரா புடவக்கா இன்னுக்குறானா இன்னும் அது ஒரு ஆதங்கம், ஒரு மனுஷன் நம்ம கூட அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு அவரு குடிச்சு பேசணும், நான் கூட அந்த ஒரு தாட்டு கூட உங்களுக்கு சிந்தையில இல்லை, எந்த ஃபோக்கஸ் பண்ணி யாரோ பொம்பளைகிட்ட விட்டானோ இருக்குன்னா அதே வேலையா எனக்கு, புருஷா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, ஆ பசங்க நான் கட்டி கொடுத்துட்டேன் எனக்கு என்ன வேலை, எனக்கு போ நான் ஒரு துணியோட தான் இருக்கிறேன் பிரதர், நான் இவனால முடியல எனக்கு ஆதங்கம் முடியல எனக்கு, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கல ஒரு நீதி கிடைக்கல, அதான் அவங்க திட்டுறாங்க காசு கேட்குறாரு
கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது காசு கேட்க மாட்டேன்ல பத்தார், என் பொண்ணு அசிங்கமா கேட்பாங்க. இந்த மாதிரி நீ சொல்லு, இதெல்லாம் வச்சு பேசுவாங்க. உங்க பொண்ணு தப்பா பேசுற மாதிரி, அவர் சின்ன பொண்ணுதான் உயிர் பத்தார், அந்த பொண்ணை பேசக்கூடாது. பேச சொல்றாங்க அசிங்கம்மா. நான் அந்த மாதிரி மூணு புள்ளியில நான் சொல்லியிருப்பேனா? உன்னை பத்தி ஏதாவது பேசியிருப்பேனா? இப்ப கூட ஏன் அவளை பத்தி பேசுறேன்னு எனக்கு ஆதங்கம். அவளை பத்தி நான் கேவலமாவோ எந்த ஒரு யூடியூப்ல நான் பேசுனது ஆதங்கத்துல நான் பேசுறேன். புரியுதா? அவ ஏதோ செட் பண்ணி பொடிக்கு ஒரு கலர் சொல்றா, பிறந்த கொடி போட்டா எப்படி பிரதர் இருப்பாங்க? உஷா செத்துட்டான், பிறந்த கொடி வருது, அதுக்கேத்த மாதிரி தான் பிரதர் இருக்க முடியும். பூ வைக்கிறாங்க, நான் வழியிலே போட மாட்டேன், வழியில் போட்டு விட்டுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டுல வந்து அவரு குடிக்கணும்னு கேட்டா கூட நான் கொடுக்க மாட்டேன், அலோ பண்ண மாட்டேன். பிரதர் ஒன்பது கோட்டாம் பிரதர், ஒன்பது கோட்டர் பிரதர். என்ன பிரதர், ஒருத்தரை வச்சா கூட ஒருத்தரை திருத்தி வாழ வைக்கணும். அது உலகத்துல இருந்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஐயோ போ, அவகிட்ட போனா கூட தீர்ந்து யா புருஷன் குடி பழக்கம் இல்ல பிரதர், குடி பழக்கமே கிடையாது. இரும்பு வேலைக்கு போவாரு, நான் ப்ரோக்ராம் போயிட்டு வருவேன். என்கிட்ட இறந்து அவ்வளவு பணம் என் கையில இருக்க பிரதர், 1,00,000 ரூபாய் இருக்கும், 50,000 ரூபாய் இருக்கும். அந்த பணம் எல்லாம் எனக்கு பெருசாவே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் கொடுக்குற பணம் அந்த 250 ரூபாய் அந்த என் இருக்கிற ஏரியாவே ஆடிடுவேன். என் புருஷன் காசு குடுத்துறாரு, சாப்பாடு காசு குடுத்துறாரு, அதுல தான் நான் சோறாக்குவேன். என் காசுல நான் இதுதான் கஷ்டப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா தூக்கி போடுவேன். என் புருஷன் கொடுக்குற அந்த 100 ரூபாயும் அந்த 250 எனக்கு பெருசாவே தெரியும். நான் சொன்னது, நான் சொல்றத அத்தனையும் நான் ஒரு வீடியோல சொல்லிடுறேன்ல, அது அப்படியே ரிப்பீட் ஆகி அவ சொல்றா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குடிப்பாரு என்கிட்ட வந்தா நான் கொடுக்க மாட்டேன், அலோ பண்ண மாட்டேன். போய் போய் அப்பதான் பிரதர் நான் நிறைய மாத்தினேன் அவரை. அவரையா மாத்தினா? மாத்தினால்தான். ஐயோ பிரதர், ஏன் பிரதர் அப்படி குடிச்சிட்டு வரணும்? எதுக்கு பிரதர் நம்ம கிட்ட வந்தார்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவர் புத்தி மாதிரி சொல்லி ஒழுக்கத்தை சொல்லி அவர் சரீரத்தை நீங்க வாங்க. இந்த ஓமந்தராசத்துலதான் எங்க வீட்டுக்காரர் போய் செக் பண்ணேன், டாக்டர் பெரிய டாக்டர் அவரை பார்த்தது. பார்த்துட்டு ரமேஷ் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு, நல்லா வருவீங்க, குடிப்பாயத்தெல்லாம் விட்டுருங்க. அடுத்த முறை நீங்க குடிச்சிங்கன்னா டயாட்டிஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஏதோ சொல்றாங்க. அது போனா நான் அந்த பயத்துல என்ன பண்ணிட்டு வரேன், நான் கொஞ்சம் நாளைக்கு வாழணும் சித்திரா. நான் ஒரு சில காரியெல்லாம் அவர்கிட்ட சொல்லி தயிர் சாதம், மோர் சாதம், கஞ்சி ஊறுக்கா இந்த மாதிரி நல்லா அழகா அழகா பண்றேன். ஏக்கா எப்படி இருந்தாரு எங்க வீட்டுக்காரர் என் கிட்ட இருக்கும்போது கேளுங்க. ஜி தமிழ்ல கூட கேட்டாங்க பிரதர், எங்க வீட்டுக்காரர் இவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த ஒண்ணு அவருக்கு அந்த மாதிரி தற்கொலை போனா என்ன எல்லாம் பிரதர், அவருக்கு உயிருக்கு பயப்படுறாரு. சித்தே வாடி ஆஸ்பத்திரி போலாம், சித்தே வா 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 ஆஸ்பத்திரி போலாம், வா வா இன்னும் போ. மாத்திரையே போட்டுக்காதாலும் மாத்திரை போட்டுக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா டாக்டர் முயசாவே விடக்கூடாதுமா அப்படி. நான் விட்டு அவரை 3 நாள் வச்சிருந்தேன், வச்சிருந்தா தூங்கு வரையந்தனா கால் கையில அப்படி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் வந்து நான் அப்படி எங்களை இட்டு போனது வந்து நான் சொன்னேன், இல்லம்மா அப்படிலாம் விடக்கூடாது, ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று ஆகிடும், அவர் கொடுங்க. 9-8 குச்சிருந்தாலு அப்படியே ரெண்டுக்கு வந்தார். அது எவ்வளோ பெரிய விஷயம், நான் கடவுளுக்கு நான் தானே நன்றி செலுத்தணும். கம்மியா குடிக்க ஆரம்பிச்சேன். ஆமா பிரதர், இங்கேருந்து இப்ப போனா இருப்பாரு. ஐயோ அவ்வளோ குடியா பிரதர். சித்ராக்கா அந்த பொம்பளையும் அவங்க வீட்டுக்காரர் ஒன் சாப்பாடு நிற்கிறாங்க. அவர் அன்னைக்கு வந்தார் தெரியுமா, 25ஆம் தேதி நைட்டு, அவ்வளோ பாட்டிலாம் அவர் கையில. எப்படி கொடுப்பேன் நீ? அவங்க வந்து பிச்சர்லாம் எடுத்து காசை சேர்த்து எடுத்து போய் பிரதர் புருஷனை பார்த்து எங்க வீட்டார் எக்ஸட் விற்பாரு. எங்க சொல்லுவாங்க என் காதில் வரும், என்னம்மா ரமேஷ் எவ்வளோ அழுகு, எவ்வளோக்காரேன்னு பல்லெல்லாம் வச்சு வச்சா பிரதர். அவன் என் புருஷன் அழுகு பிரதர். நான் டிக்டாக்லாம் காட்டுறேன், என் கிட்ட வந்த பிறகு சில வீடியோலாம் இருக்கலாம், அதெல்லாம் என் புருஷன் என்கிட்ட இருந்தது. அவ்வளோ அழகா வச்சிருப்பாள், அவரை கொத்தின்னு போயிடுவா பிரதர். அவ எதுக்கு அப்படி பண்ணுவானே தெரியாது. இந்த பாரு ஒரு வீடியோல கூட சொல்லுவார் பாரு, எங்க வீட்டுக்காரு என்னை விஷயம் பண்ணி என்னை இன்னும் போயிட்டாலும் எனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா என் சாவுக்கோ என் பொண்ணுக்கோ என் ஜெனிசானோ சித்ரா என் மனைவிக்கோ எதுனா ஒரு இது வேணா அவர் தான் அவ தான் பொறுப்புன்னு அவரே ஒத்துன்னு இருப்பார் பாரு. பாருங்க அந்த வீடியோவை, இதெல்லாம் போட்டா கூட காட்டலாம் நீங்க. நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. அவர் என்ன பண்றது, மாமா கிட்ட பணத்தை காட்டுறது. மாமன் எப்படி வச்சுக்கிறமாம்மா, நீ என்ன கேட்கிற நான் செய்யறேம்மாம்மா, அப்படி மாமா அப்படி மாமா, அதுக்கப்புறம் மாமா உனக்காக நான் உண்மையாக்குறேம்மாமா, டாட்டு குத்திக்கிறேன் பாரு மாமா, இதெல்லாம் காட்டி மைக்கு ஏத்துன போய் நீ குயில வச்சிட்டேன். உண்மையா போது அவ விட்டுந்தானே, அவ பிள்ளைங்கள நான் பாத்துருப்பேன் போது எனக்கு இறக்கம் வந்திருக்காது. சே இந்த பசங்களும் தகப்பம் இல்லாதது, இன்னைக்கு எல்லாத்தையும் எழுந்து போயிருக்குதுங்க. எங்க வீட்டுக்கார சப்போஸ் ஒரு பெரிய ஆள் ஆகி அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு நான் பார்த்து செஞ்சிருப்பேன். நான் செஞ்சிருப்பேன் பிரதர். புரியுது புரியுதுங்களா? அவங்க வீட்டுல அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. எப்படி யோசிப்பாங்க? அவங்களுக்கு அவர் போன காட்டுக்குள்ளமா பண்ண, ஏன் நான் போல, எதுக்கு அவர் 5ஆம் தேதி போனார்ல, நான் எதுக்கு போல? இத்தனை நான் மறுபடியும் போய் நொழிப்பி அந்த பேரை கெட்டு போய் எங்க வீட்டுக்கார பேர் மேல ஏதோ ஒரு சொல்லி வர வாய்ப்பு தடையாயிட போகுது. எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் சொல்றேன் பிரதர். நான் போல. இப்போ நீங்க இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த வீடியோ நீங்க தான் வெளியிட்டு இருக்கீங்க. ஆமா பிரதர். இதுக்கான உள்நோக்கம் என்ன? இப்போ உங்களுக்கு என்ன நிலைமையில இருக்கீங்க? இப்போ எனக்கு அது இது இது இதே அன்னைக்கு யோசிச்சு பார்க்கும் போதும் இப்போ சம்மந்தத்துக்கு நான் கொலைதான் சொல்லுவேன். நானே தானமா சொல்லுவேன், அது கொலைதான் நான் சொல்லுவேன். என்னால வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு என்னால ஏத்துக்கொள்ள முடியல.
அவளை துருவி கேட்டா உண்மைகள் வரும். அவளை இப்படியே விட்டா வேற மாதிரி தான் அது நடக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுதான் பிரதர் என்னுடைய கோரிக்கை. அந்த காவல்துறையில தான் தோண்டி அவளை வெளியே விட்டுருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப மனசு. அப்படியே போஸ்ட்மார்ட்ல அது மட்டும் அவளை கஸ்டடியில வச்சு கூட ஏதாவது ஒரு கேள்வி மேல ஏதாவது தொறிவி கேட்டு கூட வந்துட்டு கூட இல்லம்மா அது தற்கொலை சொன்னா தாராளமா விட்டு அது மட்டும் ஏன் வைக்கல. கொலை நடந்து செத்தே போயிட்ட மட்டும் அவ திரியிறாவோ வயிறு எறியாத. அப்படிதான் எங்க உறவுக்காரங்க வயிறு எறிய மாட்டாங்களா? என் பிள்ளைங்க வயிறு எறியாதா? எனக்கு இருக்காதா? விட்டுட்டனே விட்டுட்டனே விட்டுட்டு இங்க இருந்து பாத்துக்கினேன். நான் புருஷனை விட்டுட்டேன் 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 விட்டுட்டேன். பார் என்னை பார்த்துக்கிற மாதிரியே இருக்குது. என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. சாவுக்கு என்ன காரணம் ஏதுன்னு போலீஸ் அதிகாரி வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்வளோ இங்கே வந்தது 4 நாள் ஆகும் போது வந்து ஒரு வார்த்தை கூட இன்னும் எதுன்னு கேட்கல.